ஓகே. ஸோ என் கையில் இருக்கல, இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டெலஸ்கோப். ஆக்சுவலாக இதை வச்சு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, மேலே இருக்க ஐட்டத்தை எல்லாமே பார்க்கறதுக்கு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதை தாண்டி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒன்றும் சில பல கண்டென்ட் வேறு லெவலாக வரப்போகுது. அதுக்காக தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதை அசம்பிள் பண்ணி என்ன மாதிரியான பவர் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு பிடிச்சிங்கன்னா பேஸ்பி சேனல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வீடியோவில் போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். இதை நான் ஃபைனலாக வந்து ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அமேசான் லிங்க் தரேன். இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்த்தும் தோணுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து பேசிக் லெவல், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் நம்ம இதை வச்சு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணிப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு செக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் இருக்குது. ஐ திங்க் ஒன்று வந்து ட்ரைபாடும், இன்னொன்று வந்து அந்த டெலஸ்கோப்போட ஹெட் இருக்கும்ல, ஸோ மெயின் அந்த இதுவே அதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதை தாண்டி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 150mm சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஆனால் அதில் 70mm இருக்குது, தெரியல. நான் மாற்றி கீற்றி ஆர்டர் போட்டிருந்தான்ட்டு நம்ம ஒன்று ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மேட்ரு இருக்குது. ஸோ அதனால் பாதை எடுக்க தேவையில்ல. பரவாயில்ல. ரெண்டாவது இதை பார்ப்போம். இதில் வந்து ஐ திங்க் வந்து ஒரு ட்ரைபாடும் சேர்த்து தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மூன் ஃபில்ட்ரு, சன்னுக்கு ஃபில்டர் கொடுத்தாங்களான்னு தெரியல. நம்ம இருந்தாலும் வேறு மெத்தடில் வந்து சன்னையும் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஸோ இது ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது இதில் தான் நம்ம வந்து வச்சு பார்க்கணும் அந்த ஐட்டம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லென்ஸஸ்ஸு. எஸ், குட்டியோன்னு ஒரு ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. இது அட்ஜஸ்டபிள் ஃபிக்ஸட் தான், பட் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ். எஸ், இதை வந்து மொபைலில் வச்சு நம்ம மொபைலோட வியூவும் பார்க்க முடியும். ஏன்னா நான் பார்க்குறேன்றது உங்கள்கிட்ட காமிச்சா தானே நல்லாயிருக்கும். அதுக்கும் ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு தெரியல, ஓப்பன் பண்ணிடுவோமா? எஸ், அடிஷ்னல் லென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பச்சை கலராக இருக்கா, லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் மூன் ஃபில்ட்ரு. அதுக்கப்புறம் வந்து எஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்று அசம்பிள் பண்ண ஆரம்பிப்போம். அந்த ப்ரொசீஜரை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட பவர் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பவர் இருந்தால் தான் நான் பண்ண பிளானுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதை நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பிரித்து வச்சுட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுருக்கு. ஓகே. ஸோ இதில் வந்து மெயினாக போட்டிருக்காங்க வாரனிங்னு சொல்லிட்டு. என்னன்னா நம்ம வந்து டேரெக்டாக சன் கிட்ட இதை எக்காரந்து ஒன்று வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சு பார்க்க போகிறோம். வச்சா என்ன ஆகுன்றதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். வைக்கக்கூடாது தான், பட் ஆனால் வச்சா என்ன ஆகுன்றது உங்களுக்கு லைவாக டெமோ பண்ணியே காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக அங்கே என்ன பிரச்சனை ஆகிடுதுன்னா, செட் பண்ணுறதுக்கு ஊறப்பட்ட பொருள் கொடுத்துருந்தாங்கல்ல, அதுக்குள்ளே இருட்டாயிடுது. அதனால் அங்கே அசம்பிள் பண்ண முடியாது. இங்கே வச்சு அசம்பிள் பண்ணி உங்களுக்கு டைம் லாப்பை தான் காட்ட போகிறேன். ஏன்னா ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம டேரெக்டாக பவர் செக்கிங்க்கு வந்துடுவோம். இப்போ அசம்பிளை வந்து டைம் லாப்ஸ் பாருங்கள். ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியாச்சு. நான் வந்து சிம்பிளாக இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா இந்த மேனுவல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு அளவுமே இல்லை. எல்லாத்தையும் வந்து மொட்டை தான் குட்டையில் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு காட்டலாம் எனக்கு அது புரியணும் இல்லை, அதனால ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஓரளவு அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ அந்த மெயின் இந்த பாடி இருக்குல்ல, இதுதான் வந்து டெலஸ்கோப்பு. இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, டஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஐபிஎஸ். இந்த இடத்துல வச்சு நம்ம மேலேருந்து பார்க்கறதுக்கு, இங்கே கீழே வந்து ஒரு பிரசன் இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி பார்க்கறதுக்கு பதில் மேலேருந்து பார்க்கணும் அப்படின்றதுனால இங்கே வந்து பெரஸ்கோப் மாதிரி ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க. மேலேருந்து பார்க்குறப்ப இந்த சைடில் இருக்குது தெரியும். அப்படியே இதில் வந்து வச்சு முடிப்போம். அதுக்கு அடுத்தது இங்கே ரெண்டு லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் மெயின். இது வந்து 6mm, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 20mm. ஒரே மாதிரி தான் இருக்கும், லென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த 20mm வந்து பார்த்தீங்கன்னா அதுவே நல்ல தூரத்தில் இருக்கிறத காட்டுது. 6mm வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தூரத்தில் இருக்கிறது காட்டுது. ஒரு சின்னதாக ஒரு ஷேக் போட்டிங்கனாலும் அங்கே இருக்கிறது அப்படி தகுதுன்னு ஆடும். ஏன்னா ரொம்ப டெலஸ்கோப் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறப்ப இருக்க பெரிய ப்ராப்ளமே அதுதான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஆக்சுவலாக என்ன தெரியல, நான் இதில் பார்த்த மேனுவலில் இல்லை. என்ன காரணத்தை போட்டு தேடுறாங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நானே பிகினர் தான். நான் வந்து மெயினாக வாங்கினது காரணம் வந்து டெலஸ்கோப்பை வச்சு ஸ்பை பண்ணுறதுக்காக. அந்த வீடியோ கடைசியில் சொல்ல நினச்சேன், இப்போயே சொல்லிட்டேன். டெலஸ்கோப்பை வச்சு நம்ம வந்து மேலே தான் பார்ப்பாங்க, நம்மளும் மேலே பார்க்கலாம். பட் ஆனால் இதை வச்சு நம்ம ஒரு வேற ஒரு கண்டென்ட்டுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நான் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கிற தெரியுது. ஆனால் இது ஒரு குட்டி ஒரு டெலஸ்கோப் மாதிரி ஆக்ட் ஆகுது. மற்றபடி இது என்ன ரீசன் தெரியல. இதை வச்சு பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்கணுமா, ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா சின்ன லோ டிஸ்டன்ஸை பார்க்கறதுக்கான்னு தெரியல. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3x பேலன்ஸ் வச்சு பார்க்குறப்ப இதுலேருந்து ஐ மீன் அந்த 6mm பார்க்குறப்பே தூரத்தில் இருக்கிறது கிட்ட தெரியுது. ஆனால் இதை வச்சு பார்க்குற அவ்வளோ பவராக தெரிஞ்சுது. பட் ஆனால் என்னன்னா கிளாரிட்டி லைட்டாக அடி வாங்கின மாதிரி இருந்தது. ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மூன் ஃபில்ட்ரா. நாங்கள் நிலாவை நேராக டேரெக்டாகவே பார்த்தோம், ஆனால் இது எதுக்குன்னு தெரியல. பட் ஆனால் நம்ம வந்து நைட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறப்ப இதையும் போட்டு காட்டுறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஓரளவு எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம் 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 பார்த்தோன்றத வந்து உங்ககிட்ட காமிச்சாதான் அதோட வேல்யூ இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு
லாக் மாதிரி இருக்கும் பாருங்க. நான் திருவ திருவ வந்து அப்படியே டைட் ஆகுதா, ஸோ அதே தான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் திருவினிங்க அப்படின்னா அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை வந்து இது மேலே வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். அது கூட இந்த விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் கேமராவை வச்சுட்டு இதில் கேமராவில் விஷுவலாக பார்க்குறீங்க, ஐ மீன் ஃபோனில், அப்போ வந்து நம்ம இதை வந்து ரெக்கார்டுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறோம்னா இது வந்து ஷேக் ஆகுதா. ஏன்னா இது கூட வந்து ஒரு இந்த மாதிரி ட்ரைபாட் கொடுப்பாங்க. எனக்கு இதோட என்னோட பெரிய ட்ரைபாட் தான் பெட்டராக இருக்குது. இது வந்து ரொம்ப வந்து ஹைட் கம்மியாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இல்லை. பட் ஆனால் இது டெலஸ்கோப் வைஸ் சூப்பர், நல்லாவே இருக்குது, ஒர்த்து. இது உண்மையாலுமே நல்லா இருந்தது. நான் வாங்குறப்போ ஒரு டவுட்டில் தான் வாங்கினேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் ஆஃப் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு ஆன் ஆஃப் ஆகும். அந்த மாதிரியான கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்ன இருந்ததுன்றத சொல்லிட்டேன். இது மறந்துடும் பாருங்க, இது வந்து ஒரு தொடக்கிறதுக்கான இது, அவ்வளோதான். இதை தாண்டி இல்லை வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதை வந்து நம்ம வந்து ரியல் டைமாக நம்ம வந்து லோக்கலில் இருக்கிற ஐட்டத்தை பார்ப்போம், எவ்வளோ கிட்ட வரைக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டில் உங்களுக்கு வந்து விஷுவல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எனவே ஸோ இப்போ வந்து இந்த டெஸ்டிங் பார்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே ஆஸ்கார், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இதில் தான் வந்து நம்ம இதோட ரேஞ்சை செக் பண்ணி பார்க்க போகிறோம். மொத்தமாக இது ரெண்டு லென்ஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20mm, அப்புறம் வந்து 6mm இருக்குது. 20mm எவ்வளோ தூரம், 6mm எவ்வளோ தூரம், ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் அந்த 3x பேரல் லென்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வானத்துக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இங்கே இவ்வளோ தூரத்தை நீங்கள் பார்ப்பீங்க, ஏன்னா எங்களுக்கு அங்கே தான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியணும் இல்லை. அதுக்காக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 20mm ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இருங்க, நான் ஒரு இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பறவை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா வந்து பார்த்தீங்கன்னா புல் திட்டு திட்டாக இருக்கும்ல. இப்போ அங்கே பார்க்குறப்ப தான் தெரியுதா, எதுவுமே தெரியல தானே. இப்போ வந்து அந்த இடத்துல நான் ஒன்று வந்து மாநகரம் நானும் என் தம்பியும் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்த வச்சுருக்கோம். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறேன். இப்போ இருங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த நான் அந்த ஸ்டாண்டில் இருக்குல்ல ஃபோன் ஸ்டாண்டு, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ட்ரைபாடு மக்கார் பண்ணுது. நாங்கள் வச்சு நவுத்துறப்போ ஒரு மாதிரி ரொம்ப மட்டமாக இருக்குது. உணவு ட்ரைபாடு இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரல. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஃபோனை இது மேலே வச்சு காட்டுறேன். ஓகே, தெரிய ஆரம்பிச்சிருச்சு, வேறு லெவலாக இருக்குது. அந்த கரெக்டாக அந்த வந்து இந்த சேரு சகதி மாதிரி ஒரு இடத்துல நிற்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பறவை உட்காந்துருக்கு. நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து 20mm. இப்போ நீங்கள் அந்த லென்த்து பார்த்துருப்பீங்களா. இப்போ நம்ம உங்கள் உடம்பு பறவையோட அந்த உடம்பு தூரம் எவ்வளோ தூரம்னு சொல்லி ஒரு கணிச்சிருப்பீங்களா. நான் ஜூம்லாம் பண்ணல. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே தூக்கிட்டு ஆட்டிட்டுறேன். எதுவும் ஆகக்கூடாது, நான் வந்தே போச்சுரா. சோ இப்ப இதை காட்டுற பாருங்க, எவ்வளவு தூரம் கிட்ட தெரியுதுன்ட்டு. தெரியுதா, முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கு எவ்வளவு தூரம் வித்தியாசம் பாருங்களா. முன்னாடி பார்த்தப்ப நம்ம அது ஏதோ வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-10 தூரத்துல இருந்து பார்த்த மாதிரி இருந்தது. இது வந்து பாருங்க, கிட்டத்தட்ட 2-3 கிட்ட இருந்து பாக்குற மாதிரியே இல்ல. தெரியுதா, ஐ திங்க் தெரியும்னு நினைக்கிறேன், வேறு லெவலாக இருக்குல்ல. ஸோ இருங்க, வேறு ஏதாவது வெயிட்டாக ஏதாவது மாட்டுச்சுன்னா நான் அப்படியே ஃபுட்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நைட்டில் வந்து நிலாவை பார்க்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், அதை கேளுங்க. ஓகே ஆஸ்கார், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 11:50, கிட்டத்தட்ட 12 கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீலா. தெரியுதா, இப்போ வந்து நான் வந்து 3 வெரைட்டியாக வச்சுருக்கோம்ல லென்ஸ், 26, அதுக்கப்புறம் வந்து அந்த நீட்டாக ஒன்று வச்சு பண்ணணும்னு சொன்னேன்ல, அது 3 வச்சு உங்கள்கிட்ட நிலாவை காட்டுறேன். ஏன்னா நான் ஒன்று வச்சு பார்த்துட்டேன், பங்கமாக இருக்குது, அது அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கடுத்து 3 பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும் போகுது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது, அழகாக உட்காந்து விஷுவில் பார்த்துட்டே இருந்தேன். கேமராவில் பார்க்கறதும் நேரில் பங்கமாக இருந்ததுங்க, வேறு லெவலாக இருந்தது. ஸோ மெயினாக வாங்கினதுக்கான ரீசன் அந்த ஸ்பையாக யூஸ் பண்ணுறது, ஐ மீன் டாப்பில் போயிட்டு. ஏன்னா தூரத்துலேருந்து ஒரு ஆளை பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, ஏன்னா அந்த இடத்துல சில கண்டென்ட்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அது சீக்கிரமாக வரும், ஓகேவா. இந்த வீடியோ நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா ஒன்று கொஞ்சம் சீக்கிரமாக வரும், அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் லைக் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த மூன் ஃபில்டர் போட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் டேரெக்டாக சன்ல பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன பார்த்திங்களா. ஸோ அதுக்கான ரீசனை வந்து இந்த வீடியோவில் காட்ட முடியல, ஏன்னா அந்த டைமில் எங்களுக்கு சன் பெருசாக அப்புறம் கிடைக்கல, அதனால மழை பெஞ்சிருந்ததுனால.
நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு விட்டுறேன். இனிமேல் இந்த வீடியோ நல்லா இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா அதை பற்றியான ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும், திருத்திக்கோ மாற்றிக்கோ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு எதாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருக்கேன். வீடியோ முடிச்சிக்கலாம்.